Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஜாலியாக ஆடி பதினா தடிமா ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியே புனித மொபைல்ஸ் போகிறோம். இன்னைக்கு அப்போ புதுசாக மொபைல் வாங்க போகிறோம். அது என்ன மொபைல் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், என்ன மொபைல் வாங்கலான்னு பாருங்கள். என்னடா மொபைல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா? மொபைல் சூஸ் பண்ணி எந்த மொபைல் வேணுங்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பர்த்டேக்கு கேக் வெட்டணுன்னா கிளாப் பண்ணுவாங்க. இன்றைக்கி புது மொபைல் வாங்கிறதுக்கு கிளாப் பண்ணுறாங்க. ஒரே ஹாப்பியாக இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது மொபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் உங்களுக்கு கடைசியாக தான் காட்டுவேன். ஃபஸ்ட்டே மொபைலை பார்த்துட்டிங்கன்னா வீடியோ சூடு பிடிக்காதுங்க. கடைசியாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மொபைல் வாங்கினதுக்கு ஏதோ ஆஃபர் பற்றி மாமா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஷோ எல்லாமே ஸ்மார்ட்டு ஸ்மார்ட்டுங்கிறாங்க. ஸ்மார்ட் வாட்சை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் மொபைல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தது கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புறதுக்கு கார் ரெடியாக இருந்தது. ரெட் டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம். ரெட் டாக்ஸியும் வந்து நின்னாச்சு. ஆனால் எங்கள் மாமனாரை காணோம். நான் கூட கிளம்பி வந்தேன். மாமனார் கிளம்புறாரு. ஒரு மணி நேரமாக கிளம்பிட்டு இருந்தார். ஒரு வழியாக மாமனார் வீடெல்லாம் பூட்டி எல்லா வேலையும் முடிச்சு அப்பா டயர்டா எனக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து காரில் ஜாலியாக முன்னாடி உட்காந்துட்டு வந்துட்டே இருந்தோமா. அப்போ திடீர்னு மாமனாருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆஹா, இந்த மாதிரி காரில் உட்காந்துட்டு மூணு பேர் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம் எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை? இப்போ கேட்பாரு பாருங்கள். ஒரு கேள்வி கேட்டாரே ஒரு கேள்வி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருங்க. சாம்பார் வந்துட்டு எடுத்து வச்சியா? சத்தமா பேசுங்க. சாம்பார் தட்டு எடுத்து வச்சியா? தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு இல்லையே, எடுத்து வைக்கல. இப்படி எங்க மாமனாரை பேச வைக்கிறதுக்குள்ள ஐயோ காங்கேயமே வந்துருச்சுங்க. ஆமா, காங்கையன்னு சொல்லி இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன் மலை. சிவன் மலை தான் வந்திருக்கு. இன்னும் நம்ம காங்கேயம் ரீச் ஆகலை. சிவன் மலை அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிவன் மலையை உங்களுக்கு காட்டுறோம். அதுதான் சிவன் மலை. பார்த்தீங்களா, பேர் தான் சிவன் மலை, ஆனால் உள்ளே இருக்கிறது முருகன். இது ஒரு முருகன் கோவில். நானும் ரொம்ப நாளாக யோசித்தேங்க, பேர் சிவன் மலை ஆனால் உள்ளே இருக்கிறது முருகன் கோயில். இதோடைய வரலாறு என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்லலாமே அப்படின்னு நானும் யோசித்து யோசித்து பார்க்குறேன். இதோட வரலாறு பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லலாம் அப்படின்னு நானும் மொபைலு அது இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறதுக்குள்ளே காங்கேயமே வந்துருச்சு. இப்போ நம்ம காங்கேயம் ரீச் ஆகிட்டோம். சரி, காங்கேயம் ரீச் ஆகிட்டோம். நம்ம வயிறு கொஞ்சம் கடம்புட கடம்புட லேசாக பசியானதா? நம்ம மாமா கிட்ட ஏதாவது கேட்டோம்னா இப்போ அந்த வருது பாருங்கள், லைட்டாக ஒரு புன்னகை, அது வராது. ஏண்டி உனக்கு ஃபோனு ரெட் டாக்ஸி இதில் லைட்டாக பசி வேற வருதோ அப்படின்னு நாலு திட்டு திட்டிடுவாரோன்னு வாய மூடிட்டே வந்துட்டேன்.
சரி, பயபில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெள்ளைக்கோயில் இதெல்லாம் போய் வாங்கி கொடுக்குறாரா என்னன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு வயிறே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் ட்ராவலை ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தலைவர் தூங்கிட்டாரு. அப்புறம் இந்த சுண்டலி இருக்கு பாருங்க, அது முகத்தை மறைச்சிக்கிட்டு அதுவும் தூங்கிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்துச்சு பாருங்க வெள்ளைக்கோயில். அந்த வெள்ளைக்கோயிலையும் எங்கள் மாமா எனக்கு ஒன்றுமே வாய்ந்தரல. மறுபடியும் இந்த வயத்தை லேசாக தட்டி கொடுத்துட்டு ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வயிறு எப்படியோ ஒரு வழியாக சொன்ன பேச்சு கேட்டு தென்னலை வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்து எனக்கு தென்னையில ஸ்நாக்ஸு டீ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் இருக்கோம். ஆமாங்க, ஆடி பதினெட்டுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆற்றுலேருந்து சாமி அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே பூஜை நடக்கும். அந்த பூஜையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்பாடா, சாமியெல்லாம் கும்பிட்டு நமக்கு தேவையான ஒன்று சக்கரை பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக வெளியே வந்து நின்னாச்சு. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆடி பதினெட்டு அன்னைக்கு புது மொபைலும் வாங்கியாச்சு, குலதெய்வம் கோயிலுக்கும் போயாச்சு. என்னை பாருங்கள், பூச்சாண்டி மாதிரி இருக்கேன். ஃபுல் டயர்டுங்க, 2-3 டேஸாக ஹெவி ஒர்க்குங்க. நம்மளோட மேட்ருக்கு வருவோம். என்ன மொபைல்னு பார்த்திங்கன்னா விவோ V23 தான் எடுத்தோம். வாவ், செமையாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக அந்த டிசைனும் சரி, நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டு மகாலட்சுமி தான் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் வாங்கினாங்க. மொபைல் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் என்ன, ஸ்வீட் எடு கொண்டாடு தான், ஒரே ஜாலியாக ஜிம்கானா தான், என்ஜாய் பண்ணோம் அந்த டேவே. அடுத்து நாங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம், அது மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. என்னோட எல்லா செல்ல குட்டீஸ்க்கும் பாய்.